हेलो स्टूडेंट्स இன்றைய பாடம் EBS EBS பாடத்துல எல்லாரும் புக்ல பாடத்தினுடைய கேள்விகளுக்கான பதில் எழுத போகிறோம் அதனால நீங்க எல்லாரும் அவருடைய டெஸ்ட் புக்ஸ் எடுத்து வெளிய வச்சிடுங்க நோட்புக் வச்சிடுங்க இந்த பாடம் ஆஹா விலங்குகளின் வகைகள்தான் எத்தனை இந்த பாடம் நம்ம முழுவதுமாக போன வாரத்துல பார்த்துட்டோம் எத்தனை வண்ணமுடைய பறவைகள் இருக்கு பெரிய விலங்குகள் இருக்கு சிறிய விலங்குகள் இருக்குது ஊர்ந்து போகக்கூடிய விலங்குகள் இருக்குது பறக்கக்கூடிய விலங்குகள் இருக்குது அழகான விலங்குகள் அதுக்கு பிறகு நமக்கு பயன் தரக்கூடிய விலங்குகள் தொல்லை தரக்கூடிய விலங்குகள் எல்லாமே எல்லா பாலூட்டிகள் எல்லா விலங்குகளும் நம்ம பார்த்தாச்சு பூச்சிகள் இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ இதனுடைய பயிற்சிகள் அதாவது கேள்விப்பதில் கோடிட்ட இடம் பொறுத்துக சரியா தவறா அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் முதல்ல என்னன்னா மூளைக்கு வேலை மூளைக்கு வேலை யோசிச்சு இதற்கான விடைகளை நீங்க எழுத வேண்டும் கருவண்டுங்கிறது ஒரு பூச்சி ஒரு வண்டு அந்த வண்டு பறக்குது ஒரு பிராணி ஆகும் பறக்கின்ற ஒரு பிராணி ஆகும் ஆனால் அது ஒரு பூச்சியா அல்லது பறவையா பறக்குறதுங்கிறதுனால அதை பறவைன்னு சொல்ல முடியுமா அதுக்கு ஆறு கால் உண்டு அது வண்டுக்கு கால் அதனால அது ஒரு பூச்சி மீனுக்கும் பச்சோந்திக்கும் என்ன ஒற்றுமை உள்ளது மீன் தண்ணியில இருக்கு பச்சோந்தி தண்ணியில இருக்குமா இருக்காது வெளியே தான் இருக்கும் ஆனா பச்சோந்திக்கும் செவுள் ஒன்று உண்டு செவுள் மீன் செவுளாலதான் சுவாசிக்கும் அதே போல பச்சோந்திக்கும் செவுள் உண்டு உடம்பில் கோடுகள் உடைய பிராணி எது அணில் அணிலுக்கு உடம்புல கோடு உண்டு நம்ம எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சொல்லலாம் வரிக்குதிரை சொல்லலாம் புலி சொல்லலாம் பாலைவனத்தில் வாழும் மனிதர்கள் ஏன் ஒட்டகத்தை வளர்க்கிறார்கள் இது வந்து அதிகம் பெரிய க்வெஸ்சன் வரும் ஆன்சர் அதனால இதுல எழுதாண்டாம் ஒட்டகம் தண்ணீர் குடிக்காமல் பல நாட்கள் அதால இருக்க முடியும் அதனால ஒட்டகத்தை பாலைவனத்தில் மனிதர்கள் வளர்க்கிறார்கள் செம்மறி ஆடுகளை பாலைவனத்துல வந்து தண்ணி செய்ய ரொம்ப கிடைக்காது செம்மறி ஆடுகளை எதற்காக வளர்க்கிறோம் கம்பளிக்காக வளர்க்கிறார்கள் செம்மறி ஆடுகளின் உடம்பு மேல அந்த உரோமம் வளரும் அதை கம்பளிக்காக வளர்க்கிறார்கள் கோழிகளை எதற்காக வளர்க்கிறோம் முட்டை இறைச்சிற்காக வளர்க்கிறோம் வேகமாக ஓடும் விலங்குகளின் பெயர்களை எழுதுக குதிரை சிறுத்தை ஆகாயத்தில் உயரே பறக்கும் பறவைகளின் பெயரை எழுதுக கருடன் காகம் உடம்பில் நீங்க வேற பெயர் எழுதணும்னு எழுதலாம் எல்லா பறவைகளுமே மேல பறக்கும் ஆனா கோழி எல்லாம் எழுதக்கூடாது அது ரொம்ப உயரத்துக்கு பறக்காது மயில் அப்படிதான் ரொம்ப உயரத்துக்கு பறக்காது உடம்பில் புள்ளிகள் உடைய விலங்குகள் எவை மான் மானுக்கும் வேற எதை எழுதலாம் அடுத்தது பிடரி மயில் எந்த விலங்குகளுக்கு உண்டு பிடரி மயில் குதிரைக்கு உண்டு வேற எந்த இது உங்களுக்கு தெரியுமோ அதை எழுதலாம் இதே போல புள்ளி உள்ள விலங்குகள் பெயர் எது தெரியுமோ எழுதலாம் வாக்கியங்களை நிரப்புக எல்லா காகங்களும் கருப்பாக இருக்கும் எல்லா காகங்களும் டேஸ் இருக்கும் கேட்டிருக்கு நீங்க என்ன எழுதணும் கருப்பாக இருக்கும் எல்லா கிளிகளும் பச்சையாக இருக்கும் எல்லா கிளியுமே பச்சையாக இருக்கும் ஆனால் பசுக்கள் நிறங்களில் வேறுபட்டு இருக்கும் பசுக்கள் கருப்பு வெள்ளை வெள்ளை நிறத்துல இருக்கும் கருப்பு நிறத்துல இருக்கும் செவலை நிறத்தில் இருக்கும் செம்பழுப்பு நிறம் செம்பழுப்பு நிறம் அதான் சிவலைன்னு சொல்லுவாங்க செம்பழுப்பு நிறத்தில் இருக்கின்றன இதுல மூணு விலங்குகள் பேர் நாலு இது கொடுத்திருக்குது இதுல ஏதாவது ஒரு பிராணியின் படத்தை எடுத்து நீங்க என்ன செய்யணும் அதை பற்றி தகவல்களை சேகரித்து எழுதணும் எழுதி மற்றவங்களுக்கு படித்து காட்டிக்கணும் ராட்சச அணில் இது உங்களுக்கு கிடைக்காது அணில் படம் மாட புறா புறா தெரியும் புறா புறாவை பத்தி நீங்க எழுதலாம் புறா பில்டிங்ல தான் வசிக்கும் அப்படிலாம் சொல்ல எழுதலாம் காண்டாமிருகம் காண்டாமிருகத்தை பத்தி சொல்லலாம் சிங்கம் உங்களுக்கு ஈஸியானது இதுல சிங்கம் எழுதலாம் சிங்கத்தை ஒரு படம் வரைஞ்சி சிங்கத்தை பத்தி எழுதலாம் அடுத்தது எந்தெந்த பிராணிகளிடம் இருந்து நமக்கு பால் கிடைக்குது நமக்கு பால் கிடைக்கக்கூடியது எது பசுல இருந்து கிடைக்குது பசு எருமை அடுத்தது வீட்டில் சுண்டலிகள் இருப்பதை நாம் ஏன் விரும்புவதில்லை எதனால சுண்டலிகள் நம்முடைய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதால் நாம் அதை விரும்புவதில்லை இதுல இடம் இல்லை அதனால எழுதலாம் மீன்களை நாம் எங்கு காண்கிறோம் நீரில் மீன்களை நாம் எங்கு காண்கிறோம் நீரில் காண்கிறோம் உடலின் மீது இறகுகளை உடைய விலங்கு இனம் எது பறவை இறகுகள் இருந்தா அது என்னது
பறவை பறவைகளுக்கு எத்தனை கால்கள் உண்டு இரண்டு கால்கள் உண்டு அடுத்தது சரியா தவறா நாரை வெள்ளை நிறத்தில் இருக்கும் சரி 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 கிளியின் உடம்பில் செதில்கள் இருக்கும் தவறு பூனை சுமைகளை தூக்கி செல்லும் வேலைகளுக்கு பயன்படுகிறது தவறு பல்லியின் உடம்பில் ரோமங்கள் இருக்கும் தவறு சேவல் அதிக உயரத்தில் பறக்காது சரி அடுத்தது இணைத்தெழுதல் பச்சோந்தி பருந்து வவ்வால் வண்ணத்துப்பூச்சி மீன்கள் இப்ப இதுல எதுக்கு ஆறு கால்கள் உண்டு ஆறு கால்கள் எதுக்கு உண்டு வண்ணத்துப்பூச்சிக்கு ஆறு கால்கள் உண்டு அப்ப இது வண்ணத்துப்பூச்சி அடுத்து ஊர்ந்து செல்லும் ஊர்ந்து செல்றது எது பச்சோந்தி பச்சோந்தி ஊர்ந்து செல்லும் அடுத்து நீரில் வாழும் அது என்னது மீன் மீன் நீரில் வாழும் பறக்க முடியுமானால் பறவை இல்லை வவ்வால் வவ்வால் என்ன செய்யும் பறக்க முடியும் ஆனால் அது பறவை கிடையாது அது பால் ஒட்டி குட்டி போட்டு பால் கொடுக்கும் அதனால அது பால் ஒட்டி மிக உயரத்தில் பறக்கிறது பருந்து அடுத்தது விலங்குகளின் பெயர் வீட்டில் வலை பின்னும் அது எது வலை பின்றது என்று சிலந்தி அடுத்தது இது வண்ணமயமானது பல கலர்கள் இருக்கும் அது என்னது மயில் தும்பிக்கை இருக்கும் யானை மிக வேகமாக ஓடும் மான் மான் கால்கள் வந்து மெல்லியதாக இருக்கிறதுனால ரொம்ப வேகமா ஓடும் கீழ்கண்ட விலங்குகளுக்கு எத்தனை கால்கள் உள்ளன பாம்புக்கு கால்கள் இல்லை கருடனுக்கு எத்தனை கால்கள் இரண்டு மானுக்கு எத்தனை கால்கள் நான்கு வீட்டு பல்லிக்கு எத்தனை கால்கள் நான்கு ஈக்கு எத்தனை கால்கள் ஆறு கால்கள் தகவலை சேகரி இவ்வளவு போதும் இதுல கேட்டிருக்கு மின்மினி பூச்சி நீங்களாம் பாத்திருப்பீங்க அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை அப்பா அம்மாட்ட கேட்டு படிச்சுக்கிடுங்க பச்சோந்தியின் ராத்திரி நேரத்தில் இந்த மின்மினி பூச்சி பளிச்சு பளிச்சுன்னு லைட் அடிக்கும் பச்சோந்தியின் சிறப்பு அம்சம் என்ன பச்சோந்தியினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா பச்சோந்தி அது எந்த மர எந்த இதுதான் பச்சோந்தி ஓனான் ஓனான்னு சொல்லுவாங்க இது பச்சோந்தி இது வந்து எந்த மரத்திலயோ எந்த செடியில இருக்குதோ அதனுடைய நிறத்தை அது மாத்திக்கிடுமா அதான் பச்சோந்தி இப்ப இது இவ்வளத்தையும் நீங்க இன்றைய வீட்டு பாடம் என்னன்னா நீங்க எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா பகுதிகளையும் இதை எழுதி இதற்கான விடைகளை எழுத வேண்டும் இதுக்கு இல்லாத கேள்விக்கு பதில நான் நோட்ல எழுதுறேன் அதை பார்த்து நீங்க எழுதிக்கிடுங்க இது ஒரு கேள்வி இதுல ஒரு கேள்வி இருக்குது இந்த ரெண்டு கேள்வியும் நான் எழுதுறேன் வேற எல்லாம் அதை பார்த்து நீங்க எல்லாரும் இன்றைய வீட்டு பாடம் அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையும் கேள்வி எழுதி விடை எழுத வேண்டும் இந்த இரண்டு கேள்விகளையும் இதை பார்த்து எழுதவும் பாலைவனத்தில் வாழும் மனிதர்கள் ஏன் ஒட்டகத்தை வளர்க்கிறார்கள் அது தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளும் பல நாட்கள் தண்ணீர் குடிக்காமல் இருக்கும் வீட்டில் சுண்டலிகள் இருப்பதை நாம் ஏன் விரும்புவதில்லை சேமிக்கப்பட்ட தானியங்களை தின்று வீணாக்குகின்றன வீட்டு பொருட்களை கடித்து குதறுகின்றன எனவே நாம் சுண்டலிகள் வீட்டில் இருப்பதை விரும்புவதில்லை பச்சோந்தி பத்தி ஒரு சிறப்பு அம்சம் ஒன்னே ஒன்னு எழுதியிருக்கேன் எதில் அது இருக்கிறதோ அந்த நிறத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளும் இதோட முடிஞ்சது இன்றைய பாடம் இன்றைய ஹோம்ஒர்க் என்னன்னா பயிற்சிகள் அனைத்தையும் கேள்வி எழுதி விடைகளை நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும் இந்த பக்கம் ஃபுல்லா அதுக்கடுத்தது பின்னால் உள்ளது ஃபுல்லா எழுதணும் மீதி ரெண்டு கேள்விகள் இதை பார்த்து எழுதணும் இவ்வளவு வீட்டு பாடங்களும் உங்களுக்கு இவிஎஸ்ல இருக்குது எல்லாரும் ஒழுங்காக எழுதுங்க நல்லா வாசிக்க பழகுங்க ஓகே பை ஸ்டூடெண்ட்ஸ்